Hi friends, வணக்கம் நான் உங்களுடைய ஜோஜோ உங்களுக்கு சில குட்டி குட்டியான மிகவும் இம்பார்ட்டன்ட்டான முக்கியமான சில வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது இந்த உம்மா கொடுக்கிறது நல்லா செய்ய கூடாது அப்படி என்று சொல்லி சொன்னால் அதாவது ரெண்டு சொற்களை இணைக்கிறது நானும் அவனும் அப்படியானது மரமும் காற்றும் பூவும் மலரும் மொட்டும் தேனும் பாலும் அப்படினு சொல்லி அந்த சேர்க்கிற இடத்துல எல்லாம் In ஆங்கிலத்துல வந்து and என்ற விஷயம் சொல்லப்படுது and a and and மணிக்கோணம் and ன்னு சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு நானும் நீயும் என்றா I and you நானும் அவளும் என்றா I and she அப்படினு சொல்லலாம் நானும் அம்மாவும் என்றா me and my mummy பாலும் தேனும் என்றா அப்படி சொல்றது Milk and honey. Wow, nice. இது வந்து ரொம்ப அதிகமாக பாவிக்கப்படுற ஒரு சொல் அதனால உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்தது வந்து பட் பிஜுடி பட்டன்டா என்ன பட் ஆனா அப்படி என்று சொல்லி கதைக்கிற தமிழர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க பட் என்றாலும் ஆனால் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் ஆனால் பட் பிஜுடி பட் பட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் டிரான்ஸ்லேட்டரில் போய் வடிவ பாருங்க அடுத்தது வந்து வேரி V-E-R-Y, very என்று சொல்லி சொன்னா நிறைய மிகவும் very much, thank you very much அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கு அர்த்தம் நிறைய நன்றிகள் அப்படின்ற மாதிரி very cute அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் very perfect அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறது பர்ஃபெக்ட்டுக்கு தமிழ் ஐ ஆம் சாரி டக்குன்னு ஞாபகம் இல்லை அது மாதிரி very 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 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க very 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 அப்படின்னா மிக 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 அப்படின்ற மாதிரி ஓகே Very superb அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஓ ஓஆர் ஓரண்டு நீங்கள் உச்சரிக்க தேவையில்லை ஓன்னு உச்சரித்தாலே காணும் ஓ அதாவது அல்லது உங்களுக்கு சொல்லணுமா சிஸ்டர் ஓ பிரதர் அக்காவா தங்கச்சியா அக்காவா அண்ணாவா தம்பியா தங்கையா அப்படின்னு கேட்குறது யூ ஓ மீ நீயா நானா யூ கம் ஓ நாட் வரைய வர இல்லையா ஓ அல்லது யூ ஓ நோ 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 இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஓன்னு சொல்லி சொன்னால் அல்லது ஆல்சோ ஆல்சோன்னு சொல்லி சொன்னால் ஆகையால் இப்போ நீங்கள் கேட்கல உதாரணத்துக்கு நீயும் பாரியா என்று சொல்லி சொன்னால் இது ஆகையால்ன்றதும் வரும் கூட அப்படின்றதுக்கும் இதுக்கு அர்த்தம் இருக்குது கூடன்னு சொல்லி சொன்னால் ஐ ஆல்சோ கம் வித் யூ அப்படின்னா நானும் உன்னோட வரேன் ஆல்சோ I also அப்படின்னு சொல்றது also also என்றது also என்றால் அதுக்கு வேறு அர்த்தம் கூடாக ஒன்றா சேர்ந்து he also come with us அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவனும் எங்களோட வாரான் அப்படின்னு அர்த்தம் வேற உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா also I am also tiredன்னு சொல்லுவாங்க நானும் tired நானும் கூட எல்லாமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத் பிஓடிஹெச் போத்தன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேரும்னு சொல்கிறேன்டா யூ போத்தன்டா நீங்கள் ரெண்டு பேரும் போத்தன்றது இரண்டு இரண்டு சம்மந்தப்பட்டது எப்படி சொல்லணும்டா உங்களுக்கு தமிழில் அவங்க ரெண்டு பேரும் சூப்பர் பையங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தே ஆர் போத் பர்ஃபெக்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போத் ஆர் சூப்பர் போத் ஆர் இன்கம் அதாவது ரெண்டுமே எங்களுக்கு வருமானம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டுமே இரண்டிலும் அப்படின்ற மாதிரியானது அடுத்து வந்து சம் சம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எஸ்ஓஎம்இ சம் கொஞ்சம் சம் பீப்புள் அண்டா கொஞ்சம் மக்கள் சம் சம் கைண்ட் ஆஃப் அண்டா அப்படியான அர்த்தங்கள் சம்ன்றது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது சம் அண்டா கொஞ்சம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் வரும் சம் பீப்புள் ஆர் கிரேசி அப்படின்னு சொல்லுவாங்க சில மக்கள் லூசு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சம் பீப்புள் some boys are funny சில பையங்க ரொம்ப ஃபன்னியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சம் டைம் ஐ கோ டு ஸ்லீப் ஏர்லி அப்படின்டா நான் சில நேரங்களில் நேரத்துக்கு தூங்குறதுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சம் டைம்ண்டா கொஞ்ச நேரம் சம் பீப்புள்ண்டா கொஞ்சம் மக்கள் சம் கேட்டகரிஸ்ண்டா சில வகைகள் சம் எல்டர் பீப்புள் சில வயது போன ஆட்கள் சம் கம்ப்யூட்டர் சில கணனிகள் அப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் சம் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஆன்லி only என்று சொல்லிச்சோன்னா மட்டும் you are only my wife நீ மட்டும்தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க only me and only you நீயும் நானும் only you and me நீயும் நானும் only come with me என்னோட மட்டும் வா you are only the one who I love so much அப்படின்னா நீ தான் ஒருத்தன் அல்லது ஒருத்தி நான் அதிகமாக நேசிக்கிற ஆள் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட வைஃபுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா My dear darling, you are the one and you are the only one who I love அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் என்னடா இவன் ரொம்ப அலட்டரான யோசிக்காங்க இதெல்லாம் முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் லேட்டான வீடியோக்களில் சொல்லித்தரேன் நான் இதில் எக்ஸ்ட்ராவாக அடுத்து again again அப்படின்னு சொல்லிச்சோன்னா மீண்டும் see you again அப்படின்டா see you again see என்ன பார்க்குறது you என்றா நீ again என்றா மீண்டும் நான் உன்னை மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் see you again come again என்றா மீண்டும் வா come again try again என்றா try again try try முயற்சி பண்ணு அப்படின்ற அர்த்தம் அடுத்து வந்து between between என்ன சொல்லிச்சுன்னா ரெண்டு பேருக்கு இடையில ரெண்டு விஷயங்களுக்கு இடையில Don't come between us ன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இடையில நீ வராத அப்படின்னு சொல்லி அர்த்தம் between ரெண்டு காருக்கு இடையில அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு கட்டடங்களுக்கு இடையில between two cars என்றா ரெண்டு காருக்கு இடையில அப்படின்னு சொல்லி சொல்லலாம் between என்றா இடையில் a lot அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய thanks a lot என்றா ரொம்ப நிறைந்த நன்றிகள் அப்படின்னு அர்த்தம் There are a lot of people a lot என்றது ஒரு நிறைய நிறைய ஒன்றா சேர்த்த ஒரு சொல் அதை எப்படி உங்களை தமிழில் சொல்லணும்டா அங்கே நிறைய சனம் இருக்குண்டா தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் லாட்ன்றது அந்த நிறைய ஓகே அடுத்தது வந்து அவளாம் தான் ஐயோ முடிஞ்சு போயிட்டு only again between a lot together ஓ சாரி இருக்குது together அப்படின்னு சொல்லிச்சோம்னா சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு எப்படி சொல்லலாம் we will go together அப்படின்னா நாங்கள் சேர்ந்து போகலாம் together we go cinema together அப்படின்னு சொல்லிச்சோம்னா நாங்கள் ஒன்றா தான் படம் பார்க்க போகிறோம் நாங்கள் அப்படின்ற அர்த்தம் ஓகே together too bad அப்படின்னு சொல்லிச்சோம்னா it's too bad man அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லமில்லை அப்படின்றது it's too bad நல்லமில்லை too bad ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து டுகெதர் பார்த்துட்டோம் isn't it அப்படின்னு கேட்பாங்க அப்படியா என்னாச்சு isn't it what happened என்ன நடந்தது isn't it அப்படியா என்ற மாதிரி என்ன உச்சரிப்பு அந்த நீங்கள் ஒரு விஷயத்தை நடந்ததா என்ற கேட்கறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் isn't it உதாரணத்துக்கு இது எங்கே பாவிப்பீங்கன்னு சொல்லிச்சோன்னா எனக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் ஆஃபீஸில் எனக்கு சம்பளம் கூட்டிட்டாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஆள் கேட்டால் ஒரு ஆள் உங்களுக்கு வந்து சொன்னால் நீங்கள் தவறிட்ட திரும்ப கேட்கலாம் அப்படி isn't it ஏன்னா நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறீங்க உண்மையாவா அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அடுத்தது வந்து வேற ஒன்றும் இல்லை சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு too bad between only 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 between some also very bad ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க நீங்களும் ஆங்கிலம் படிங்க நாங்களும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலத்தில் நல்லா வரலாம் தேங்க்யூ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் Okay, see you. Bye-bye.